நம்ம இன்னைக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க எவ்வளவோ கலப்படமான எண்ணெய்களுக்கு மத்தியில் சுத்தமான எண்ணெயை சமுதாயத்துக்கு தரணுங்கிற ஒரு நோக்கத்தோட கொஞ்சமான லாபத்தில் இன்றைய பட்டதாரிகள் செய்யும் தொழிலை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதோ உங்களுக்கு அவரே விளக்கங்களை தருகிறாரு, கேளுங்க. இது வந்து மரச்செக்கு. இதில் வந்து 15 கிலோ எள்ளு போடலாம், 15 கிலோக்கு வந்து 1.5 கிலோ கருப்பட்டி போடலாம். நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி வேம்பார் கருப்பட்டிகள் மட்டும்தான். இந்த எள்ளு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலோ வந்து 130 ரூபா வரும். இது வந்து பியூரான தும்ப எள்ளு. இந்த எள்ளு தான் இப்போ நம்ம எண்ணெய் ஆட்ட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 15 கிலோ எள்ளு போடணும். நம்ம 15 கிலோ எடையும் 1.5 கிலோ கருப்பட்டியும் எடை வச்சுருக்கோம். நம்ம போடுவோமா? ஒரு பட்டதாரி இளைஞன் செய்யும் இந்த வேலையை பாருங்களேன். இப்போ போட்டிருக்கிறது தும்ப எள்ளும் செம்பு எள்ளும். தும்ப எள்ளும் செம்பு எள்ளும் போட்டு அதில் கருப்பட்டியை போட்டு ஆட்டினா சுத்தமான தும்ப எள்ளு நல்லெண்ணெய் கிடைக்கும். நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு எப்படி கொஞ்சமாக தண்ணி விடுறோமோ அது போல் இந்த எள்ளை அரைக்கிறதுக்கும் கொஞ்சமாக தண்ணி விடுறாங்க. இப்போ செக்க ஆட்டிக்கிட்டு இருக்குது ஒரு MBA படித்த ஒரு இளைஞன். இப்படி ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கப்படக்கூடிய எண்ணெயை வாங்கி சாப்பிட்டா எந்த நோயுமே நமக்கு வராது. இப்படி வரக்கூடிய எண்ணெயை இந்த செக்கோடைய கீழ்பாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழாய் வழியாக இதை கலட்டி விட்டோம்னா அதிலிருந்து அந்த எண்ணெய் வடியும். இந்த எண்ணெயை தான் மரச்செக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எள்ளை ஆட்டி முடிக்க போகிற ஸ்டேஜ். செக்கில் இருந்து எண்ணெய் தனியாக, புண்ணாக்கு தனியாக, எள்ளோட புண்ணாக்கு தனியாக, எண்ணெய் தனியாக நிற்கிது. அந்த எண்ணெயை கீழே இருக்கிற பைப்பில் இருந்து எடுக்கிறாங்க பாருங்க. இப்போ இருக்கிற இந்த எண்ணெய் தான் சுத்தமான செக்கி எண்ணெய், தும்ப எள் எண்ணெய்.